லட்சுமி செய்திகளுக்காக இந்திரஜித். இன்றைய முக்கிய செய்திகள். தாமரபடி புஷ்கர திருவிழா ஏற்பாடுகளை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும். கோடி பேருக்கு மேல் வருகை தரும் நிலையில் அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழக அரசுக்கு கோரிக்கை. உயர்கல்வியில் சிறந்து விளங்க தேசிய அளவிலான கருத்தரங்கு, 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி முதல்வர்கள் பங்கேற்றனர். தர்மபுரி அருகே செட்டிக்கரையில் உயர் ரக பப்பாளி விளைச்சல் அமோகமாக உள்ளது. தர்மபுரியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தாமிரபடி புஷ்கர திருவிழா ஏற்பாடுகளை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும். கோடி பேருக்கு மேல் வருகை தரும் நிலையில் அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழக அரசுக்கு கோரிக்கை. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பெயர்ச்சி நாளில் குரு பெயர்ந்து செல்லும் ராசிக்கான நதியில் புஷ்கரம் நடைபெறுவது வழக்கம். 2015 ஆண்டு கோதாவரி நதியிலும், 2016 கிருஷ்ணா நதியிலும், 2017 காவேரி நதியிலும் புஷ்கரம் பூஜை நடைபெற்றது. 2018 ஆண்டு விருச்சிக ராசிக்கு குரு பெயர்வதை அடுத்து விருச்சிக ராசிக்கான தாமிரபரணி நதியில் புஷ்கரம் பூஜை அக்டோபர் 11 முதல் 22 வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையடுத்து புஷ்கர பூஜையை பொறுப்பேற்று நடத்தவுள்ள அகில பாரதிய துறவிகள் சங்க செயலாளர் சுவாமி ராமானந்தா தாமிரபரணி தொடங்கும் இடமான பாபநாசத்தில் புஷ்கர பூஜை நடத்துவதற்கான இடங்கள், துறவிகள் பக்தர்கள் தூங்குவதற்கான இடங்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு முடிவு செய்தார். பாபநாசம் துவங்கி புன்னைக்காயல் வரை எத்தனை படித்துறைகள், வழிபாட்டுக்குரிய படித்துறைகளோ அத்தனை படித்துறைகளிலும் பொதுமக்கள் வந்து புனித நீராடுவார்கள். இதற்கான தேதியை சிருங்கேரி மகா சன்னிதானம் அவர்கள் விழா தேதியை அறிவித்துள்ளார்கள். அதாவது அக்டோபர் 11 துவங்கி அக்டோபர் 22 நிறைவு செய்ய வேண்டும். 12 நாட்கள் இந்த புஷ்கர விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அருளாசி வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய அருளாசியின்படி இந்த விழாவானது சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அரசு உடனடியாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சாலை போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும். படித்துறைகளை சரி செய்ய வேண்டும். பொதுமக்கள் கழிவறைகளை பயன்படுவதற்கான கழிவறைகள், குளியலறைகள், உடை மாற்றுகின்ற ஏற்பாடு, அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து செல்வதற்கான சிறப்பு பேருந்து வசதிகள், எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கையாக அரசாங்கம் இப்பயே செய்தால்தான் முடியும். ஏன்னா 130 கிலோமீட்டர் தூரம் தான் தாமிரபரணி நதியானது நீரோட்டம். காவிரிக்கு 700 கிலோமீட்டர், அதனால் பெரிய நெருக்கடிகள் கிடையாது. ஆனால் தாமிரபரணிக்கு ஒரு 140 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார மிகப்பெரிய கூட்டத்தை அவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதற்கான ஏற்பாடுகளை இப்பயே தொடங்கினாதான், இன்னொரு மாதத்துக்கு துவங்கினாதான் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்த முடியும். அதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உயர்கல்வியில் சிறந்து விளங்க தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏனத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய அளவிலான உயர்கல்வியின் முன்னேற்றம் குறித்து கருத்தரங்கு நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கே.ஆர். வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கு. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் உயர் ரக பப்பாளி விளைச்சல் அமோகம். தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி, நல்லம்பள்ளி, பெண்ணாகரம், ஆரூர், மொரப்பூர் ஒன்றியங்களில் 1000-க்கணக்கான ஏக்கரில் பப்பாளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. உயர் ரக பப்பாளி சாகுபடி செய்யப்பட்டு கோயம்புத்தூர், பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தர்மபுரி அருகே செட்டிக்கரையில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் 2 அடி உயரத்தில் காய்க்கும் திறன் கொண்ட உயர் ரக பப்பாளி பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் பப்பாளிகள் வாரந்தோறும் அறுவடை செய்து விற்பனை செய்யப்படுகிறது. இதையொட்டி இப்பகுதியில் உள்ள ஏராளமான விவசாயிகள் பப்பாளி சாகுபடி செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தர்மபுரியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தர்மபுரி சோலைக்கோட்டையில் தனியார் கல்லூரி வளாகத்தில் சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில்வேலன், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் நடராசன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொதுமேலாளர் கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வீட்டில் தனியாக இருந்த +2 மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் தொந்தரவு, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என உறவினர்கள் சாலை மறியல். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள மின்னல் சித்ராமூர் ஊராட்சிக்குட்பட்ட கீழ்பட்டு கிராமத்தில் வீட்டில் நேற்றிரவு தனியாக இருந்த 12 படிக்கும் பள்ளி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் அந்த பெண்ணை தூக்கி சென்று அந்த மாணவி சத்தம் போட்டதால் விட்டுவிட்டு சென்றுள்ளார். இவர்கள் மீது ஒரத்தி காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் கொடுத்தும் இதுவரை இவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என
கூறியுள்ளனர். அவர்களை கைது செய்ய கோரி மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொண்ணு சாப்பிட்டு நின்று சார், என் பேர் பொண்ணா, பொண்ணுக்கு சித்தி, என் பேர் சீதா. பொண்ணு வீட்டில் சாப்பிட்டு நின்றுது, சாப்பிட்டு நின்ற பிள்ளைய வந்து தலைமுடியை பிடிச்சி நிற்கிறான், ஒரு கையில் வாயை பொத்தி இழுத்துன்னு போயிருக்கிறான். பிள்ளைக்கு திமிரி கிமிரி குரல் கொடுத்துக்குது, குரல் கொடுத்தது 4-5 குரல் கொடுத்தது. எங்களுக்கு வெளியில் வந்தோம், வீட்டு விட்டு வெளியில் வந்தோம். வெளில வர சமயத்தில் அதுக்குள்ளே செடி அந்த ஓடைக்காய் கூட்டு போயிட்டுக்கிறான், ஈத்துன்னு போயிட்டுக்கிறான். ஈத்துன்னு போன சமயத்தில் அந்த பக்கம் குரல் கட்டினா அந்த பக்கம் 4 பேர் வந்துருக்காங்க, இந்த பக்கம் 4 பேர் வந்துருக்காங்க. அதுக்குள்ளே பேட்டரி வெளிச்சத்தை கட்டு அவன் விட்டு ஓட்டிட்டுருக்கான் சார். நாங்கள் அதுக்கப்புறம் புள்ள கத்தின வரோம், பிள்ளைய போய் கேட்டோம் இந்த விஷயம்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி இந்த ஒரு பையன் தினேஷ் ஏழ்மலை அவன் என்ன கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரு 4-5 பேர் தடி போய் தேடினதுக்கு அவன் ஆகப்படல சார். அதெல்லாம் பிள்ளைய கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் ஸ்டேஷன் போன இடத்துல போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல போலீஸ்காரி எப்படிமா ஆச்சு, என்னமா ஆச்சு, உன்னத்துக்கு போனா அவனத்துக்கு போனா, நீ எதுக்கு பதில் சொல்ற, பாப்பா பதில் சொல்றேன்னு சொன்னாங்க. பாப்பாவை கேட்டாங்க, பாப்பா சொல்லிச்சு சார். சொன்ன பிறகு பாரு சார், பையனோட செல்லு கிடைச்சிருக்கு, இந்தாங்க செல்லுன்னு செல்லை கொடுத்தோம். செல்லை கொடுத்தோன்னு சரி கம்ப்ளைண்ட் எதுக்கு கொடுத்துருப்போமா, நாங்கள் மீதி நாங்கள் பார்க்குறோம். ரைடுக்கு போயிருக்காங்க போலீஸ் எல்லாம், காலையில் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் சொன்னாங்க. காலையில் நாங்கள் இப்போ சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம், போலீஸ்கார் வரல. மறுநாள் பார்த்தோம், போலீஸ்கார் வரல. இன்ன வரைக்கும் போலீஸ்கார் எங்களுக்கு நடவடிக்கை சொல்லலை, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. எங்களுக்கு பொண்ணோட முடிவு, எங்களுக்கு பொண்ணு பாதிப்பு எங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சாகணும் சார். இது வந்து 4 பசங்க பள்ளிக்கூடம் போகுது, இன்னும் எங்கனா போகுது, பஸ் ஸ்டாண்ட் வருது, பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸாரி பசங்க இதை காவ காக்குறானுங்க, விசில் அடிக்கிறானுங்க. இந்த பிள்ளைங்க நல்லா ஃப்ரீயா போக வரவா எங்களுக்கு நல்ல ஒரு திருப்பி தந்தாகணும் சார். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்பு. சத்தியமங்கலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ராகுல் காந்தி இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ராகுல் காந்தி கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கமிட்டியின் மாநில செயல்குழு உறுப்பினர் முத்துக்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்திட உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி பதவியேற்றதை தொடர்ந்து காஞ்சிபுரம் காங்கிரஸ் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பதவியேற்றதை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பல்வேறு இடங்களில் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் காஞ்சி மதியழகன் தலைமையில் காமராஜர் வீதியில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகம் அருகில் இனிப்புகள் வழங்கியும் வெடிகள் வெடித்தும் கொண்டாடினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் SDPI கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரையில் SDPI கட்சி சார்பில் சட்ட கருத்தரங்கம் ராயல் கோர்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. SDPI கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் சட்ட கருத்தரங்கம் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற தலைவர் லஜபதி ராய் கருத்துரிமை என்ற தலைப்பிலும், வழக்கறிஞர் அக உரிமை தலைப்பிலும், SDPI கட்சி மாநில தலைவர் தில்ராமன் பாகாவி சமூகத்தில் வழக்கறிஞர் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக முன்வைக்கிற ஒரு கோரிக்கை, தமிழ் மொழியை தமிழக உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் செவிசாய்க்கப்படவில்லை. ஏற்கனவே இந்தி பேசுகிற பல்வேறு மாநிலங்களில், பீகார், ராஜஸ்தான் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்தி மொழி வழக்காடு மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் உடனடியாக தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமனங்களிலும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சாதிகளை சார்ந்தவர்களே அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நீதிமன்ற நீதிபதிகளுடைய உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி புறக்கணிக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் வலியுறுத்துகிற ஒரு விடயம், நீதிபதிகளுடைய நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும். அனைத்து சமூகங்களை சார்ந்த, சாதிகளை சார்ந்த மக்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.